உலக நாடுகளுக்கு சவால் விடும் இந்தியாவின் பெருமைமிகு படைப்பான சந்திரயான் விண்கல பயணத்தில் இஸ்ரோ கடந்து வந்த பாதையை பற்றி சற்று விரிவாக காண்போம். பூமியில் வாழும் மனிதர்களாகிய நமக்கு எப்போதும் நம் பூமியின் துணைக்கோளான நிலவின் மீது அலாதி பிரியம்தான். குழந்தையாக இருக்கும்போது நிலாச்சோறு சாப்பிட்டது முதல் இளமை பருவத்தில் காதலியின் முகத்தை நிலவோடு ஒப்பிடுவது வரை மனிதனுக்கு எப்போதும் நினைவுக்கு வருவது நிலவுதான். இப்படி மக்களின் அளப்பரிய அன்பிற்கு பாத்திரமான நிலவிற்கு போக வேண்டும், அங்கு என்னதான் உள்ளது என்பதை ஆராய வேண்டும் என்கிற ஆசை நீண்ட காலமாகவே மனிதர்களுக்கு இருந்து வருகிறது. 1959 நிலவில் தரையிறங்கிய மனிதன் அனுப்பிய முதல் விண்கலமான ரஷ்யாவின் லூனா 2 முதல் 1969 மனிதனை நிலவில் நடக்க வைத்த அமெரிக்காவின் அப்பல்லோ மிஷன் மற்றும் 2013 சீனா அனுப்பிய சாங்3 நிலா லேண்டர் வரை அனைத்தும் நிலவை ஆராயும் பணிகளுக்காக பயணித்தவையே. அந்த வரிசையில் இந்தியாவும் இடம்பெற வேண்டும் என்கிற எண்ணத்திலும் உலகின் மற்ற நாடுகளை விடவும் இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி துறையில் சளைத்தது இல்லை என்பதை உலகிற்கு எடுத்துரைக்கும் உன்னத நோக்குடனும் உருவாக்கப்பட்டதுதான் சந்திராயன் விண்கல திட்டம். அதன்படி உலக விண்வெளி வரலாற்றில் இந்தியாவிற்கு மதிப்பையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தந்த சந்திராயன் திட்டத்தின் முதல் விண்கலம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் நிலவினை ஆராய்ச்சி செய்வதற்காக கடந்த 2008 நிலவிற்கு அனுப்பப்பட்டது. அந்த விண்கலத்தில் இருந்த மூன் இம்பாக்ட் ட்ராப் கருவியை நிலவில் மோத செய்ததன் மூலம் அதன் அடியிலிருந்து தூசுக்கள் வெளியே வந்தது. அதில் நீரின் மூலக்கூறுகள் இருப்பதை சந்திராயன் 1 கண்டறிந்தது. ரஷ்யா, அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் பல ஆண்டுகளுக்கு முன் விண்கலன்களை நிலவிற்கு அனுப்பி ஆய்வு செய்த போதிலும் முதன் முதலில் சந்திராயன் 1 விண்கலம்தான் நிலவில் தண்ணீர் இருப்பதை உறுதி செய்தது. இதைத் தொடர்ந்து 2019 நிலவுக்கு அனுப்பப்பட்ட சந்திராயன் 2 விண்கலம் சந்திராயன் 1 போல் நிலவில் மோதாமல் மெதுவாக தரையிறங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டதுடன் நிலவின் பின்புறத்தை ஆராய்ச்சி செய்யவும் திட்டமிடப்பட்டது. ஆனால் நிலவில் தரையிறங்கும் போது லேண்டிங் அமைப்பான விக்ரம் லேண்டரின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் நிலவில் தரையிறங்க முடியாமல் சந்திராயன் 2 திட்டம் தோல்வியடைந்தது. இந்நிலையில் சந்திராயன் 3 விண்கலத்தை மிகுந்த ஸ்ரத்தையுடன் உருவாக்கியுள்ள இஸ்ரோ விஞ்ஞானிகள் கடந்த கால பாடங்களில் கற்றதை மனதில் வைத்து போதுமான தொழில்நுட்ப யுக்திகளை கொண்டு அதை வடிவமைத்திருக்கிறார்கள். கடந்த மாதம் சந்திராயன் 3 விண்ணுக்கு சென்ற நிலையில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் 40 தூக்கம் மறந்து பணியாற்றி வருகிறார்கள். இந்திய விஞ்ஞானிகளுக்கு நாசாவும் பக்கபலமாக இருந்து உதவி வரும் நிலையில் சாதனை என்பதே இஸ்ரோவின் தாரக மந்திரம் என்ற சொல் விண்ணை எட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஜெயாப்ல செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வசூரியன்.